வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் அன்பின் வெளிப்பாடுதான் ஆறு குணங்கள் நன்மை பிறர்கழித்து நட்டத்தை தான் ஏற்று வாழ்வார்கள் நிலை அறிந்தோர் தேவ குணத்தாரின் இயல்பை மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள் பக்தி மார்க்கத்திலே ஒரு கதை சொல்கிறார்கள் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் வாசிகி என்னும் பாம்பை மத்தாக கொண்டு கடைந்தபோது முதலில் வெளிப்பட்டது ஆலகால விஷம் தேவர்களின் தலைவனான இந்திரன் மற்றும் தேவர்களையெல்லாம் காக்கும் பொருட்டு முழு முதற் கடவுளாகிய சிவன் அந்த விஷய விஷத்தை விழுங்கி திருநீலகண்டர் என்னும் பெயரை பெற்றார் அதன் பிறகு வெளிப்பட்ட காமதேனு கற்பகதரு அமிர்தம் போன்றவற்றை தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டு கடைசியில் தேவர்கள் எடுத்துக்கொண்டனர் அழுகிய குப்பைகள் நாற்றமடிக்கும் கழிவுநீர் கழிவுநீர் வேண்டாத கழிவுப் பொருட்கள் ஆகியவற்றைப் போட்டு ஒரு ரோசா ஹெடியின் வளர்க்கிறோம் அங்கிருக்கும் மண்ணானது துர்நாற்றம் பாக்டீரியாக்கள் போன்றவற்றையெல்லாம் இறைநிலையின் தண்ணிருக்க சூழ்ந்தெழுத்தும் மாற்றலால் ஆவாகனம் செய்து தனதாக்கிக் கொண்டு பக்குவப்படுத்தி வாசனையுள்ள மென்மையான அழகுடைய நிறமுடைய ரோஜாவாக மலர்கிறது இறைநிலை இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ இல்லை இல்லை இல்லவே இல்லை என்கிறார் மகரிஷி இடமாக இருப்பதும் பொருளாக இருப்பதும் இயக்கமாக இருப்பதும் சுத்தவெளி என்ற இறைநிலைதான் இவற்றை மனித மனம் உணர்வாக பெறும்பொழுது பிரம்மஞானம் மலர்கிறது தோற்றங்களையெல்லாம் எல்லாம் மனித மனதிற்குத்தான் இரட்டைகளாக தெரிகின்றன மனம் கடந்த அறிவு என்ற நிலையில் தேவகுணமும் இல்லை அசுரகுணமும் இல்லை சுத்தவெளி என்னும் ஆன்மா மட்டுமே நீடித்ததாக நிலைத்ததாக இருக்கிறது ஆலகால விஷமோ அமிர்தமோ குப்பையோ அழுக்கு நீரோ ரோசாவோ எதுவாயினும் இயக்கம் கழித்தால் இருப்புத்தான் மெ மிஞ்சும் அந்த இருப்பானது தன்னிலையில் பெற்ற மாற்றம்தானே தோற்றங்களும் இயக்கங்களும் முடிவுகளும் இதனை தெளிவாக அறிவு உணர்ந்து கொள்ளுமேயானால் இன்பத்திற்கு ஏங்கவோ துன்பத்திற்கு வேண்டிய தேவையே இல்லை இறைநிலை என்னும் சுத்தவெளி எல்லாவற்றையும் தனது மாபெரும் ஆற்றலாகிய தண்ணிருக்கும் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் இறுக்கி இருப்பாக்கி வைக்கிறது ஏற்ற கால சூழ்நிலை அமையும் போது அதே ஆற்றல் விரித்து காட்டுகிறது இதுதான் இருக்கும் விளக்கும் ஆற்றலாகி இரட்டை ஆற்றல் மனிதனின் முன்வினை பதிவுகள் தற்போது விளைவாக விரிகிறது என்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனும் இனி நடக்க இருப்பவர்களை விளைவறிந்த விழிப்பு நிலையில் எதிர்ப்பின்றி செயல்படுத்தக்கூடிய திறனும் மன வலிமை மற்றும் மன தூய்மையால் தான் கிட்டும் அதற்காகத்தான் நமக்கு மகரிஷி அவர்கள் தவம் தற்சோதனை என்ற இரண்டு அகிம்சை ஆயுதங்களை கொடுத்துள்ளார் மேலும் மேலும் முயற்சிப்போம் முன்னேறுவோம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி